ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கேன்வாஸ் வச்சு ரொம்ப சிம்பிளான அது என்னென்ன அழகான நெகடிஷன் ஒன்று எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாட்டி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன் இதனுடைய நீளம் பதினஞ்சு இன்ச் அகலம் வந்து ஒரு எட்டு இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ரெண்டாக நம்ம மடிச்சிக்கலாம் நம்ம கழுத்து எந்த அளவு அகலம் கொடுக்கமோ அதுக்கு ஒரு இன்ச் அதிகமாகவும் நீளம் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ச் அதிகமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கேன்வாஸ் ஷீட்டில் ஒரு பக்கம் க்ளூ இருக்கும் இந்த பசம் இருக்கிற பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம் கேன்வாஸ் ஷீட் கொஞ்சம் அந்நியவனாக இருக்கிறதுனால ஒரு கால் இன்ச் அளவுக்கு போடு போட்டு விட்டுருக்கேன் இதுக்கு கீழே நம்ம வந்து அளவுகள் எடுக்கலாம் கேன்வாஸ் ஷீட் நழுவி போக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம் நான் எடுக்கிற கழுத்துணியை அளவு ரெண்டே முக்கால் இன்ச் கழுத்துணியாக அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துணியாக நீளம் அஞ்சரை இன்ச் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே ஒரு இன்ச் தள்ளி ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழேயும் கழுத்துணிய அகலம் ரெண்டே முக்காலி இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி நம்ம ஒரு பாக்ஸே போட்டுக்கலாம் அந்த கார்னரில் இருந்து ஒரு முக்கால் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நான் வந்து யூனக்கு வரைகிறேன் இந்த மாதிரி கழுத்துணிய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு யூ ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப் வேணுமோ எது வேணாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே ஒரு இன்ச் வந்து தள்ளி நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் அது வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கேன்வாஸ் ஷீட்டில் கழுத்துணுடியா அகலத்துக்கு வெளி ஒரு இன்ச் இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றிலும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் கீழேயும் ஒரு இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு ஏழரை இன்ச் அந்த மாதிரி நீள வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அகலம் வந்து ஒரு இன்ச் கிளியும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கழு துண்டிட்டு டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு கீழ்ப்பகுதியில் நீங்கள் அந்த மாதிரி சேப் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படி விட்டுருக்கலாம் நான் ஒரு இன்ச்சு மேலே எடுத்துருந்த மாதிரி சேப் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வரைஞ்ச நெக்குனுடைய டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள் பக்கமும் நம்ம வந்து நெக்குனுடைய டிசைன் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழு துணியோட ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் இல்லைன்னா பேண்ட்டோட கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பேண்ட்டோட கிளாத்தில் வச்சு அயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த குளு இருக்கிற பக்கம் துணியோட ராங் சைடில் வர மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அயின் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு அயன் பண்ணலன்னா இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அரை இன்ச்சு அளவு இட விட்டுட்டு மீதி இருக்க துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல் பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ியை கட் பண்ணி எடுத்த பின்னாடி எங்கெங்கே கார்னர்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கட் கொடுத்துக்கலாம் நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து அரை துணியை துணியாக கேன்வாஸ் ஷீட்டில் மேலே இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து தைச்சிக்கலாம் சின்ன சின்ன கட் கொடுத்ததுனால கார்னர்ஸ் தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிசுரெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி அழகாக உள்பக்கம் மடித்து நம்ம வந்து தச்சுக்கலாம் கார்னர்ஸ் வரும்போது நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம சுடிதார் டாப்பில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் டைனிங் கிளாத் மெயின் கிளாத் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயும் சென்டர் வந்து நம்ம நாச்சஸ் போட்டுட்டு லைனிங் கிளாத் பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் சென்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம கேன்வாஸ் ஷீட் மேலே தையல் படாமல் கேன்வாஸ் ஷீட்டை ஓட்டி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கார்னர்ஸ்லாம் வரும்போது ஊசியை நிறுத்தி துணியை மட்டும் திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக தச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு அரை இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் சென்டரில் இருக்க டிசைன் இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்து அதில் இருக்க துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் கார்னர்ஸ்லாம் வரும்போது லைட்டாக சின்னதாக கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பும்போது ஈஸியாக திரும்பிக்கும் இப்போது நம்ம இந்த டிசைனை துணியோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் இதில் எயிட் பண்ணல இந்த மாதிரி நல்ல நகத்தால் தேய்ச்சி விட்டுட்டு இந்த கானர்ஸ் எல்லாத்தையுமே கூர்மையான பொருளெல்லாம் எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கழுத்துடைய ஓரத்தில் அதாவது அந்த விளிம்ல பதிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தைக்கும்போது போது கழுத்து வந்து முன்பக்கம் பிறண்டு வராமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு இப்போ வெளி பக்கத்தில் நான் சில்வர் கலர் சமோசா லேஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேஸோட முக்கோணம் ஷேப் மட்டும் வெளியே தர்ற மாதிரி வச்சு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த கார்னர்ஸில் வரும்போது நிறுத்தி அந்த முக்கோணம் ஷேப் மட்டும் நமக்கு வெளியே தர்ற மாதிரி லேஸை வச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துடலாம் முக்கலை வரும்போது நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் முக்கோண ஷேப் மட்டும் வெளியே தர்ற மாதிரி வச்சுட்டு தச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நிதானமாகவே நம்ம நிறுத்தி தச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஃபுல்லா தச்சு எடுத்தாச்சு பாருங்க இவ்வளவு அழகா டிசைன் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ இதுல மூணு பட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து ரெடிமேட் பட்டன் தான் கொடுக்கேன் நீங்கள் ஷேர்ட் பட்டனில் இதே கலர் வச்சு கூட பட்டன் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் டாப்பும் ஃபுல்லாக தைச்சு எடுத்தாச்சு நேரில் இன்னுமே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ